நபி அவர்களே
நீங்க அவங்க முன்னாடி சொல்லுங்க, இன்னும் மீட்டு போனோம் அல்லாஹ் நீங்க அனுப்பி வைக்கக்கூடியவராக இருந்தார், அல்லாஹை நேச வைக்கக்கூடியவராக நீங்க இருந்தால் பத்தமையோடு என்ன எடுத்து நடந்த எதை சுண்டத்தை எடுத்து வாருங்க என்று நிறைய சொல்லு. அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் யார்த வாழ்க்கையில் இருக்குமோ அவங்க அல்லாஹ் அன்பு நேச்சம் இறக்கம் வைக்கக்கூடிய படத்த ரசூலுடைய நம்பிக்கை எப்படி யார்த வாழ்க்கையில் இருக்குமோ அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் தான் அந்நியர்களின் முஸ்லிம்களை பிரித்து காட்டும். வேற உலகத்தில் ஒன்றுமே உலகத்தில் வேற ஒன்றுமே இல்ல முஸ்லீம்களையும் அந்நியரையும் பிரித்து காட்டவில்லை. அது நம்முடைய சுண்ணத்தம். யார்கள் வாழ்க்கையில சுண்ணத்தான காரியம் இருக்குமோ நினைச்சு கொள்ள அவர்கள் யார்கள் வாழ்க்கையில சுண்டாடைய சுண்ணத்திற்கு சுண்ணம் இல்லையோ சிலரில் அவர் முஸ்லீமாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் ஆக மேலானது தான் ரசூலுல்லாஹ் மீது கண்ட மஷ்ஹூரான துஆ. மஷ்ஹூரான துஆ சுன்னத்தான துஆ. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் எல்லாத்தையும் இருக்கு. அதைத்தான் அல்லாஹ் முடிவெடுக்கிறான். ஆசிரியருடைய காதலுடைய வெற்றிக்காக ஆசிரியருடைய வெற்றிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தவிர வேற யார் பின்பற்றினாலும் அவருக்கு மீதே சென்றதை நபியவர்களுடைய வழிமுறை அவருடைய சுண்ணத்தில் தான் ஆசிரியத்தில் மீதே தருகிறது. சாப்பாடு சாப்பிட முடியத்தில் நம்பியுடைய சுண்ணத்தை காப்பறிவிடும். உடுக்குடைய விடயத்தில் ரசூலுல்லாஹ் உடுக்கு எப்படி ஆழ்ந்து செல்வாங்க ரசூலுல்லாஹ் இந்தியாவது இதுக்கு மாற்றமா தெரியாதவர்கள் சொல்லுவார்கள் அமெரிக்கால இல்ல பிறந்திருந்தார். நவியவர்கள் ஆடைகளில் யாருக்கு பண்ணி அறிவந்தே ஆடை அது என்ன நபி அவர்கள் சொன்னார் பத்தவிரு நீங்கள் தான் வேட்டி வேட்டி போடுங்கள் ஆடை தான் ஒழுக்கத்தில் ஆட வந்து அது விசாலமாயிருக்கும். அன்பான சகோதரர் கடவுள் ஒரு பெண்மணி ஒட்டகத்தில் வந்து கொண்டிருந்தான். அந்த ஒட்டகத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அலைஹி சஹாபியோட பேசிக்கொண்டிருந்தார். அந்த பெண்மணி ஒட்டகத்தில் ஒரு கல்ல தடுக்கி ஒட்டகம் அந்த பெண்ணை கீழே விட்டார். கீழே விழுதத்தோட ரசூலுல்லாஹ் அந்த சிச்சை இருந்தவர்கள் மரத்து செய்தான பார்வையை அமைத்துள்ளார். அந்த சபாதிக்கா யாருக்கும் இந்த பார்வையை சொன்னா அந்த பெண்மணி விழுந்தார். விழுந்தால் அவளுடைய மறைவிடங்கள் தெரியும். அதை பார்க்கிற மறைவிடங்கள் யாருடைய மறைவிடங்களை பார்க்க முடியாது. அப்புறம் சமாளித்த யாருக்கும் அந்த பெண்மணி விழுந்தால் ஆனவர் சராபி அவள் பைஜாமா வச்சிருந்தார். பைஜாமா என்று சொல்வது கருத்து இந்த காலம் ஆபரேஷன் கௌசரமாக இருந்த கருத்து அது பைட்டன் கருத்து. இது விசாரம் உடுத்தால் அவங்கள உடம்புடைய அளவு இருக்கு. அதுக்கு
ஆனா விசாலமான ஒன்று இருக்கிறது, அது கூட்டத்துக்கு பெண். அதனால எங்களுக்கு கையாச்சு எங்களுக்கு சூழல் விசாலமான உருவாக உடுத்தாலும் உடம்பு கொஞ்சம் பெருசா. அதோடு அன்பான சகோதரர்களே, சூழலான துவாசம் இது ரத்துவாவுடைய ஆபத்திய சூழல் சுண்ணத்தான மத்தியோனான துவாசம் எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில தந்தை பற்றி சென்று தந்த துவாசம். ஒரு பிரயாணி ஒரு தோழன் இந்த பிரயாணம் புரிய அவனும் கூட துவாசரியா அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லுங்க துவாவோட அந்த மனுஷன் சின்னதான துவா நல்லா நினைவு கொள்ளுங்க. எங்கட தேவைகளுக்கு எங்கட தேவைகளுக்கெல்லாம் அன்பாவது எங்கட ஆய எங்கட தேவைகள்லாம் தாளம் துன்யாவுடைய சாமான்கள் தான் எங்கட தேவையோட பிரயாணம் அதுக்கு வட்டி அல்ல சும்மா நடத்தலாம் பிரயாணம் ஆனால் அதுக்கு ஒரு துவா இங்கே முட்டிலேயே தான் துவாக்கிறேன். எந்த துவா இருக்கு தேவை இதெல்லாம் எல்லாம் செய்யும் அந்த கட்ட அந்த மருந்து தீங்க பிரச்சனை ஆனா தூக்கத்தோட சொன்ன துவாசம் தூக்கம் போறது எல்லா ஜாதியும் இப்ப கேட்கிற எந்த துவா எந்த அதற்கு போகணும் எந்த ஆதிக்க போகணும் எந்த பெரியாக போகணும் எங்களுக்கு தாட்டை போட்டு எந்த பெரியாட்டை போட்டு எந்த ஒரு ஆதிக்கை போட்டு அந்த அளவுக்கு சொல்லலாம் வரை முதல்லும் அன்றாட துவாக்கள் எங்களுக்கு தந்தி சாப்பாட்டு முன்னால துவா விஷயம் சொல்லுங்க ஆரம்பி சாப்பாட்டு முடிவு அர்த்தம் இல்ல முடிவோடு அல்லாஹ் நிச்சயம் அந்த சாப்பாட சக்தியை தருவான் அந்த சாப்பாடு ஆலயத்தை தருவான். எந்த மனிதருக்கு எந்த மனிதர் பல்லாத சிந்தனை இல்லையோ அவங்க தேவையோட அஸ்பாவத்தை கொள்வார் தேவையோட அஸ்பா இங்க எங்க துணியாயிருக்க ஆனா அல்லாவுடைய ஞாபகம் உள்ளவர்கள் தேவையோட சூழல் போவ செய்வார். அதனால எந்த ஒரு நபியும் பள்ளி கொடுக்காத அளவு ரூபா தத்துவம் வாங்கி மொத்தம் இந்த உண்மத்திற்கு அவ்வளவு பெரிய ரூபாவை நோக்கி கொடுத்து ஆனா ஓதாம இருக்கிறதே தான் கிடப்பாங்க ஓதாம இருக்கிறோம் ரோட்ல போறோம் என்ன துவா பிரயாணத்துல போறோம் என்ன துவா இந்த துவாவால் தான் என்ன கட்டம் கட்டமான விஷயங்கள் ஆகியதாக அமை அல்ல என்று தோப்பி செய்யும். அதனால சொன்னது எங்களை காட்டி கட்டதும் இரண்டாவது எங்களை செய்யும் பணி சொன்னது இதுல ஆசை இந்த சுண்ணத்துக்கு போறவங்க இருக்குது அத ஒழுக்கம் ஒழுக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில நிறுத்திருக்கிறதா ஒன்று சுண்ணது அடுத்த ஒழுக்கம் நீங்க அதிகத்துடைய கிரணங்களை பார்த்தா விளக்கணும் ஆஜா முப்பதா ஆஜா அப்படி என்றால் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகக்கூடிய ஒழுக்கங்கள் ஆதாம் கலாம் சலாம் செல்லக்கூடிய ஒழுக்கம் ஆதாம் கலாம் சாப்பாட்டு ஒழுக்கம் சுண்ணத்துடையிலே ஒழுக்கமே ஒழுக்கம் என்னென்றால் உடமாக்க எழுதுகிறார்கள் அல்லாஹ் தந்த ஞானத்தை மறிக்கிறதா ஒழுக்கம் அல்லாஹ் தந்த ஒவ்வொரு ஞானத்தையும் மதிச்சு வாழ்வதா ஒழுக்கம் ஒழுக்கம் இல்ல மதரசால் பேச்சு பொருள் வருஷத்துல ஓதி கொண்டிருக்கிற ஒரு சுத்திமைதான் செல்வாங்க மல்லா அதமரம் துப்பு யார்க்க ஒழுக்கம் இல்லையோ அவன் கரடி எழுவான் ஒழுக்கம் இல்லாதவன் கரடி கரடியில் என்ன தன்மை அதை பார்க்கையில் ஒழுக்கம் இல்லாத மனுஷன் வாழ்க்கை. அதனால ஒரு பிள்ளைக்கு ஒழுக்கத்தை படித்து கொடுக்கும் மாற்று பெறுவாங்க பாருங்க பிள்ளை பெற்றாருக்கு மாற்றம் செய்யலாம் பாருங்க பிள்ளை சகோதரனுக்கு மாற்றம் செய்யலாம் இது அவனுக்கு முதலாவது குற்றத்தை எதிர்கொண்டு பெற்றாருங்க நாங்க எங்களை
குழந்தைக்கு எந்த ஜாதி படிப்பை கொடுத்தோம், ஆனா ஒழுக்கம் கொடுக்க மாட்டேன். அதனால பெற்றால் மதிக்கல, பிள்ளைகளை பெற்றால் மதிக்கல, சகோதரர்களை சகோதரன் மதிக்கல, பெரியவங்களை சின்னவன் மதிக்கல. ஒழுக்கம் தவறியா, ஒழுக்கம் அல்லாஹ்வுடைய ஞானம், ஒழுக்கம் ஆதா அல்லாஹ்வுடைய ஞானத்தை மதிக்கிறது. உதாரணமாக அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுல் ஹாஜா தொழிலும் போர் ஒன்று, இதுக்கு ஒழுக்கம் இருக்கு. அந்த ஒழுக்கத்தை செய்தி போனால் நீங்கள் ஒன்று இரண்டு போர் அந்த தேவை மல்ல லேசான முழுக்க முடியும். ஒழுக்கம் தவறி அந்த அன்பான சகோதரர்களை இங்க போர். அதனால ஒழுக்கம் என்று சொல்வது இதன் மாற்றத்தை அத்திவாரம், ஒழுக்கம் மாற்றத்தை அத்திவாரம். ஒழுக்கம் இல்லையா மாற்றம் இருந்தால், ஒழுக்கம் இல்ல மரியாதை கொடுக்கிற தன்மையில் அந்த மனிதன் மதிக்கமாயிருக்கும். சிலவங்க சின்னவங்க பெரியவங்க மதிக்க மாட்டான், அவர்கள் சில பாடம் பிள்ளைகளை மதிக்கிறது என்ன பார்த்து பலாம் சொல்றது, என்ன பார்த்து எழுப்பல், என்னோட பணிவா பேசல, ஏக சத்தத்தை விட பெரிய சத்தம் போதா. அன்பான சகோதரர்களே, அது பெரியவங்க தேசம் உப்பவாபமான தவறு என்ற பிள்ளைக்கு முதல்ல ஒழுக்கத்தை படிச்சு சொல்லும். அது போல மாற்றம், முதலாவது மாற்றம் அல்ல, முதலாவது ஒழுக்கம். உள்ள வளர்ந்து கொண்டு வருவதே நல்ல நல்ல முறையில படிச்சு கொடுங்க. மகன் மகளே நீ இப்படிதான் நடந்து கொள்வோம், நான் வாப்பா நீ இப்படிதான் என்னோட நடக்கும், நான் தாய் நீ என்னோட இப்படி நடக்கும், இது சகோதரர் நீ இப்படிதான் நடக்கும், இது அண்டைவிட்டா இவங்க தெரியவங்க இவங்களோட மாற்றம் தான். ஏன்னா அல்லாஹ் அவளும் ஒழுக்கத்தை தான் சொல்றான். ஒரு ஆள் அல்லாஹ் பல சகாபாக்களுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிறார். சில சகாபாக்கள் இருந்தாங்க, உமர் அலி அல்லாஹ் போன்றவர், சம்மால் போன்ற சகாபாக்கள் சத்தத்தை விட கூட சட்டம் போடுறோம். அல்லாஹ் தாலா ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்க எப்படி படிச்சு கொடுக்கிறார், யா அப்படி சொல்ல ஆமனும் நபியுடைய சத்தத்துக்கு மேலான சில சகாபாக்கள் சேர்ந்த அமர் கொஞ்சம் இதே போல ஒரு சகாபி சதத்தை முன்னிருப்பாங்க. இந்த ஆய திறமையினைக்கு சத்தம் அப்படியே படிச்சு இதே போல சொல்லுவாங்க. யார் நடித்துள்ளவராக இருக்கிறாரோ நடித்தால் அவர்கள் குளிக்கும். அந்த நேரத்தில் அவருடைய அவருடைய நாளும் தரம் அச்சுத்தமாக உருவாந்தது. இத்தனை சொல்லாதார பார்த்தா அது சுத்தமாகதான் குரானை குறிக்கிறோம். என் குரான போல அந்த அழுத்தத்தை படித்து கொடுக்கிறான். அந்த எவ்வளவு கண்ணியமானவன், அந்த எவ்வளவு சுத்தமானவன், அதை போல தான் அல்லாவுடைய கலம். சுத்தமானவங்க சுத்தத்தை குறிப்பார்கள், அசுத்தமானவங்க அவர்கள் குறிக்க முடியாது. அவன் அசுத்தமானால் அவனோட நாமத்தை குறிச்சுக்குவான். அவருடைய சொன்னாங்க, யார் அவனுக்கு நோவினை செய்வார்களோ எனக்கு நோவினை செஞ்சான். இது ஒழுக்கம். என்னால என் பாத்திமா
என்னால என் அப்பாவி மகன் அவங்க சொல்லக்கூடிய தலைமை இதல்ல நடந்து கொள்ளுங்கமா பேசிக் கொள்ளுங்க. மிச்ச மரியாதையாக அவர்கள் விஷயத்தில் ஏற்பாடு செய்து கொள்ளுங்க. மிச்சம் தப்பா போது இது ஒழுக்கம் சம்பந்தம் ஒழுக்கத்தை மாற்றவே படிக்கணும். ஆனால் பெற்றார்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் படித்துக் கொள்கிறது தவறிதான். பெருக்காணியை தான் கவலைப்படுறாங்க என்ன செய்யற உள்ளே இல்ல படிச்சு. ஆனால் மரியாதை இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் மக்கள் கதை சொல்லுவாங்க நல்லா படிச்ச நல்லா படிச்சுக்கிற புள்ள. ஆனா யார் தப்புல ஒழுக்கம் தவிர்ப்பே. அதனால சகோதரர்களே ஒழுக்கம் மிக்க முக்கியம் பாதி. அன்பான சகோதரர் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை சமாவாக வச்சிருந்தாங்க என்றால் புதுவாட பேசுறது கூட பய சொல்லிக்கேரம் அவன் அது சத்தமா மாறி இந்த சத்தத்தை உடனடியாக அனுப்புகிறவர்கள் முகத்தை வளர்ந்ததா பார்த்தா தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. பின்னாடி வருது பின்னாடி தொழில விசாரணையா பின்னாக வேண்டாம். ஆனால் அவன் கேட்கிற அனுமதி சொல்லிவிட்டான். இந்த ரத்துலாடு என்ன அவர்களுக்கு மட்டும்தான் இங்க சொல்லப்பட்ட வேற யாரும் இமாமாக மாமமாக முடியாது. சொல்லிட்டு முடிஞ்சாங்க சொன்னாங்க. சத்தம் போடுகின்ற பெண்கள் மாதிரி சரியான சத்தம் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு அப்படி நம்ம மாற்றம் தெரிவிக்கப்பட மகாராஜன் இருக்கலாமே. இப்ப சகாபாத்தன் சொல்லி செய்தா அபுபக்கரம் கேட்டாங்க. நீங்க ஏ அபுபக்கர் திரும்பி நீங்க ஏ திரும்பி அவங்க எல்லாம் சொன்னாங்க. அது பாட மகன் என்ன தைரியம் முன்னாள் பேர் தொழில்கள் அவன் துகாப்பாட மகனா அமுகம் எனக்கு என்ன தைரியம் நீங்க நான் தொழில்கிறது. இது மரியாதை ஒழுக்கம் அன்பு இறக்கம் உள்ளத்துல நிறைஞ்சது மரியாதையை கொடுத்தாங்க. அதற்கு அன்பாடத்தில் அதை குடித்துதான் ஒழுங்கத்தை வாங்கும். ஒழுங்கத்தை குடித்துதான் மரியாதையை வாங்கும். சிலவங்க சின்ன புள்ள அவங்க இறக்கம் காட்ட தன்மை சின்ன நல்ல வாய்ப்பாளர் முடிவங்க வந்திருக்கிறான் அவங்களோட தண்ணியம் தண்ணியம் பலதன தன்மை இல்லை. இதனால என்ன நடக்கும் அந்த அபிப்பிராயங்கள் இதை நல்லா நினைக்கும். ஒழுங்கங்கள்ல மாற்றம் வரும் பொழுது ஒழுக்கம் சரியான முறையில கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த இஸ்திலாப்பு ராய் கருத்து வேறுபாடுகள் நடக்கிறது தானே. ரோட்டில் அதுதான் நடக்குது. மறுக்கிறத அவரோட வாக்குவாதம் இது வீடுகளை பார்க்கலாம். பிள்ளைகள் பெற்றார மறுக்கிறத ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் நான் சிறந்தவரா நீங்க சிறந்தவர். இந்த ஒழுக்கம் தவறினால் வாக்குவாதம் உண்டாகும். பாருங்க எவ்வளவு பெருசாக எவ்வளவு நாக்கு நீட்டமாக என்னோட அடிச்சு கொள்வாரா என்னோட அடிச்சு கொள்வாரா என்னோட வாக்குவாதத்துக்கு வர வாரா கவலைப்படுவான் தெரியும். ஒழுக்கம் தவறினால் அடுத்த கட்டம் பிறகு அடுத்த தலையிலும் இல்லை.
அதுவும் ஒழுக்கமும் அபிப்பிராயங்கள் கருத்து இருப்பார். ஒழுக்கம் மனிதன் வாழ்க்கை ஒழுக்கம் தவறில்லை. இப்ப வீட்டுக்குள்ள பேசினோம் மனைவி கணவன மனுஷன் அந்த கருத்து ஏற்பாடு வந்திருந்த சகோதர சகோதரனுக்குள்ள மனித முதல்ல கருத்து ஏற்பாடு வந்தது. கருத்து ஏற்பாடு உட்கிடு அவர் எந்த அபிப்பிராயம் சென்றாலும் அபிப்பிராயத்தை சொல்லி முடிச்சு மீண்டும் மீண்டும் போக வேண்டும். அந்த பிரச்சு உண்டா மரியாதை கொடுத்தது. இது மரியாதை கொடுத்த தவறிட்டாலே அந்த கருத்து இருப்பார். யார்கிட்ட உள்ளத்துல மரியாதை இல்லையோ அடி கொடுப்போம். அதில் ஒரு சம்பவம் காசவன் சுதையின் அவ்வா சுதையின் அவ்வா மதியான கருத்து ஏற்பாட்டில் சுதையின் அவ்வா யாரிகள் சின்ன அவ்வகி அவர்களுடைய மர்மம் மகனுடைய கணவர் ஒரு மலையில ஒரு அன்சாரிய உடுப்பு ரெண்டு பேர உடு பக்கத்தில் பக்கத்தில் அவருடைய மேல அல்மலையில இந்த அன்சாரிய உடுப்பு ரெண்டு பேர உடுப்பு பின்னாலே இஷ்டபரமா கூட்டுக்கு முன்னால் அப்படியே தண்ணி காண்டு வந்துச்சு. சுபேபதி எல்லாம் என்ன செய்வாங்க என்றா சுபருக்கு அந்த தண்ணி வார காண அடைச்சு அவனை தொடர்ந்து தண்ணி எடுப்பான். தண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே அழகு விட்டுடுவாங்க. இப்ப அந்த அந்த அன்சாரி மனிதர் தண்ணி எடுப்பான். ஒரு நாள் அன்சாரி வந்து சொன்னார் நீங்கதான் முதலாவது எடுத்து தண்ணி முதல் எனக்கு தான் ஒரு நாள் இவர் சொன்னார் முதலாவது தகுதி. இப்ப ரெண்டு பேருக்கு மேல கருத்து வேறுபாடு இந்த எனக்கும் அந்த அன்சாரி மனிதனுக்கும் ஈச்ச பல மனத தண்ணி கொடுக்கிறது இந்த பிரச்சனையாக சூழலா மாற்றம் பேசியிருந்தால் கொள்ளுவன்மை நபியார் அவர் செய்ய
பின்னாலே சொல்லுவாங்க பார்த்து நிறையா கொலை செய்யறவரா மாறி விசாரிச்சுட்டார்கள் சட்டங்கள். அதனால மரியாதை ஒழுக்கம் தவறியிருந்தால் அடுத்த கட்டம் வாக்குவாதத்துக்கு போறது. வாக்குவாதத்துக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டால் வாக்குவாதத்துக்கு ஒரு அறம். அவரோட அபிப்பிராயம் சொன்னாலே சரி, நீங்க ஒரு அபிப்பிராயம் சொல்லி அவருக்கு அல்ல, நீங்க செல்ல அவரு செல்ல கடைசி அப்படியே ரெண்டு பாதி பிரச்சனை. ஆனால் பார்க்கும் போதே சரியாது, பத்து பேர் பாடுகள் அது யாருக்கு வாழ்ந்தால் நல்ல விஷயத்தில் ஈடுபடுறோம், நல்ல காரியத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் அது தவறானது. உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறாவது ஆண்டு உதைபியா என்ற இடத்துக்கு வந்தார். ஏன் வந்தவங்க உம்ரா செய்வதற்காக. அப்ப மக்கா வாசல் சொன்னாங்க, உங்களுக்கு உம்ரா செய்ய முடியாது. இப்ப உடன்படிக்கை எழுதுறவர்கள் தான் ஒரு உடன்படிக்கை எழுதினாங்க, அடுத்த வருஷம் உம்ரா. இரண்டாவது எழுதினாங்க, உங்களோட ஆட்கள் மக்காவுக்கு வந்த உடமாற்றம், மக்களோட ஆட்கள் உங்களிடத்துல வந்து நீங்க உதவணும். இப்படி நிபந்தனை அனைத்துமே காக்கிறது தான் சாப்பிடும். இப்ப செய்தா உமர் அவர்கள் குறைவிருந்தா உமர் இருந்தார். இந்த கட்டங்கள் ஒரு நல்ல அருமையான கட்டங்கள். அதனால ஒழுக்கம் தவறி பேசுகிறதால அது பிரச்சனை.
அது உலகத்திலே ஜீவிலே தாக்கி ஆயிரத்தில் மசாயில அபு ஹனீஃபா சில மசாய் இமாம் ஷாஃபிக்கு இமாம் கருத்து வேறுபாடு. ஆனா உள்ளத்தில் அவங்களை பத்தி இறக்கம் அன்பு பார்த்தம் உள்ளது நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நாங்கள் இருக்கிறாப்பட்டு பிரிஞ்சு போறோம். நாம் குரானாதிகளில் பிரிஞ்சிருக்கிறோம், மோத பார்க்கிறோம் இல்லை. ஆனா இமாம்கள் கருத்து வேறுபாடு கடுமையான கருத்து வேறுபாடு பட்டா குரான் கண்டித்தோடு இந்த காலத்தில் விஷயம் விளங்காமல் கருத்து வேறுபாடு குறிப்பிட்ட சில மாதத்தில் மாற்றம் விளக்கிறேன். சில ஒன்று குரானாக வச்சுக்கொண்டு ஆனா இமாம்கள் குரான் ஹதீஸுடைய மேடைகள் கருத்து வேறுபாடு அவர்களுக்கு ஆனா அவர்களை பற்றி ஒழுக்கம் மரியாதை மதிப்பு இறக்கம் பார்க்கும் உலகம் நிரம்பி ஒரு கடவுள் இமாம் உஷாங்குறாலே இராக் போனாங்க. இராக்கில் அபு ஹனீஃபா என்றுடைய கம்பிக்காக போனாங்க. பேசாங்க மகத்தாக பேசி குணூஸ் இல்லாமல் சொல்ல சொல்லுறாங்க. நாம் சாப்பிட குணூஸ் இல்லை, நான் குணூ சொல்றோம். அபு ஹனீஃபா குணூஸ் இல்லை. இமாம் சாப்பிடத்துல என்ன செய்யலாம் இராக ஒரு தடவை அவங்க ஏரியாக்கு மகதா பேசி அந்த சொல்ல சொல்லாமல் துணிச்சிருந்தாங்க. அபு ஹனீஃபா இல்லாத சில மசாய் இருக்குது ஆதார் விருது குணூஸ் இல்லை. நான் அனுமதி கடுமையான எச்சிரா ஆனா உள்ளத்தின் ஒழுக்கம் மரியாதை பார்க்க இப்ப நாங்க கருத்தின் மோதலில் பேசி இந்த அபிநவாக எங்களை சேர்ந்து மூணாவது வரலாறு நல்லது. அதனால் சோதரே கருத்து வேறுபாடு படலாம், பிரச்சனை வரலாம். ஆனால் அதோடய முடிச்சுமை பள்ளியில வந்த பள்ளியிலே கூட யாருக்கும் ரோட்ட போகிற சந்து வசதாமலை சரியான ஒழுக்கம் காசத்தை நாம் எடுத்தால் அவங்க கருத்து வேறுபாடு இடமே இல்லை. இந்த ஒழுக்கம் இல்லை யாரை பற்றி அவர்களுடைய மோதுவார் மோதல உழுந்த கருத்து வேறுபாடு உழுந்த நிச்சயம் அல்ல. இதில் மத்தியில் துணிய தருவான் பாசம் தருவான் பாசத்தை ஏற்படுத்த ஊற்றுல ஊற்று அஞ்சு பிள்ளைகள் பெற்றாலும் பாசம் இருக்குது. இதனுடைய பாசம் அடுத்து அது முழு நூறுக்குமே பண்ணும் முதல்ல